நேர்களே, இந்த விசேட சந்திப்பு நிகழ்ச்சியிலே தீண்டாமை கொடுமைகளும் தீமூண்ட நாட்களும் என்கின்ற இந்த நூல் நேற்று இங்கே லண்டனில் வெளியிட்டு வைக்கப்பட்டது. முக்கியமான பல விமர்சகர்கள் இந்த தீண்டாமை கொடுமை தொடர்பாக பலதரப்பட்ட கருத்துக்களை முன்மொழிந்திருக்கின்றார்கள். இங்கே தீண்டாமை கொடுமைகளும் தீமூண்ட நாட்களும் என்கின்ற யோகரட்னம் எழுதி உள்ள நூலை தொகுத்தவர்களில் முக்கியமாக இங்கே இலங்கை தலித் சமூக மேம்பாட்டு முன்னணியைச் சேர்ந்த விமர்சகர் அசுரா நிலைய கழகத்திற்கு வந்திருக்கின்றார். அவரோடு இந்த நூலினுடைய நூல் எவ்வாறு வெளிவந்தது, அதனுடைய வெளியீடு தொடர்பான விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். தூ இணையதளத்தின் ஆசிரியர்களில் ஒருவராக அசுரா இருக்கிறார். படு சஞ்சிகையின் ஆசிரியர்களில் ஒருவராகவும் இருக்கிறார். வணக்கம் அசுரா. வணக்கம். முக்கியமாக இந்த தீண்டாமை கொடுமைகளும் தீமூண்ட நாட்களும் என்கின்ற இந்த ஒரு வரலாற்று சம்பவங்கள் அடங்கிய இந்த நூலை தொகுக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் உங்களோடு சேர்ந்து யோகரட்னத்துக்கு எப்படி ஏற்பட்டது? உங்களுடைய முதல் கேள்விக்கு நான் போகும் முன்பாக, இந்த நூல் வெளியீட்டு அறிமுகத்தை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வெளியிட்டின்ற போது இதனுடைய விளம்பரங்களை வந்து நாங்கள் ஊடகங்களுக்கு அங்கே கொடுத்திருந்தோம். அந்த யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவருகின்ற பத்திரிகைகள் அனைத்துக்கும் இதனுடைய விளம்பரங்கள், இந்த வெளியீட்டு நிகழ்வுக்கான இந்த விளம்பரத்தை நாங்கள் கொடுத்திருந்த போது அவர்கள் நூல் வெளியீடு இன்னார் பேசுகிறார்கள் என்கின்ற தகவல்களை மட்டும் போட்டதோடு தீண்டாமை கொடுமைகளும் தீமுண்ட நாட்களும் என்ற இந்த தலைப்பை அவர்கள் போட மறுத்துவிட்டார்கள். எங்க யாழ்ப்பாணத்தில்? யாழ்ப்பாண பத்திரிகையில் நேரடியாகவே போட மறுத்து விட்டார்கள். அவர் போட இல்லை. ஒரு நூல் வெளியீடு நடைபெறுகிறது, பிரான்சில் இருந்து அசுரா பேசுகிறார், இன்னார் பேசுகிறார் என்ற அந்த விவரங்களை போட்டு இந்த தலைப்பு மட்டும் அங்கு போடப்படவில்லை. ஒரு பேப்பரும் போட இல்லையா? அதுல ஒரு பேப்பர் உதயன் போட்டது, அந்த தினக்குடல் போடல, மற்ற பத்திரிகையும் போடல. இந்த வகையில் இன்று இந்த சாதியம் குறித்த இந்த பிரச்சனைகளை ஒரு பேசு பொருளாக பேசுகின்ற ஒரு பேசுவதற்கான ஒரு ஊடக ஆதரவை வழங்குகின்ற வகையிலே வந்து தொடர்ச்சியாக நீங்களும் தீபம் தொலைக்காட்சியும் அத்தோடு யாழ்ப்பாணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற டான் டிவி வந்து அதற்கான உதவிகளையும் அந்த ஊடக உதவிகளையும் வந்து தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். அந்த வகையிலே தீபம் தொலைக்காட்சிக்கும் அனாசர் உங்களுக்கும் டான் டிவி நிறுவனர்களுக்கும் வந்து நான் இந்த நன்றியை முதற்கண் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதுக்கு பிற்பாடு நீங்கள் கேட்ட கேள்விக்கு, இந்த நூல் வெளிவர வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது? நாங்கள் இலங்கை தலித் சமூக மேம்பாட்டு முன்னணியின் அங்கத்தவர்கள் அனைவருமே வந்து தமிழ் தேசிய அரசியலில் அனுபவத்துடன் செயல்பட்டவர்கள். அந்த அதனுடைய நெருக்கவங்கள், அதனுடைய தமிழ் தேசியத்தின் போதாமைகள் அல்ல அதனுடைய குறைபாடுகள், அது மேற்கொண்ட சில பாசிச நடவடிக்கைகள் காரணமாக வந்து நாங்கள் இந்த தமிழ் தேசியத்தையும் எமது கடந்த கால தமிழ் அரசியல் இவைகள் போன்றவையெல்லாம் நாங்கள் மீள் வாசிப்பும் மீள் ஆய்வுக்கும் உட்படுத்த வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு ஏற்பட்டது. தமிழ் தேசியத்தையும் சாதியத்தையும் நீங்க ரெண்டா பாக்குறீங்களா? நிச்சயமா, தமிழ் தேசியத்தையும் சாதியத்தையும் சமூகங்கள் சமூகத்துக்குள்ள இயங்குகின்ற சாதியத்துக்கும் அரசியலாக இயங்குகிற தன்மைகளுக்கும் வந்து நிச்சயமான இடைவெளிகளும் வேறுபாடுகளும் இருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் இந்த பேசப்படுகின்ற தமிழ் தேசிய அரசியலுக்கு அப்பால் அதைவிட இது சாதியம் என்ற சமூகத்துக்குள்ள இயங்கிக் கொண்டிருக்கின்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தளங்களையும் பாதித்துக் கொண்டிருக்கின்ற விடயமான இந்த சாதியத்தை நாங்கள் முக்கியமாக கருதி இதனுடைய செயல்பாடுகள், இதை இல்லாமல் செய்வது எப்படி, இதனுடைய பின்விளைவுகள் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றன, இதனுடைய வரலாறுகள் எப்படி இயங்கி இருந்தன, இதனால வந்து சமூகம் எவ்வளவு தூரம் பின்தங்கி நிற்குது, இந்த சமூகத்தினுடைய நபர்களுக்கு இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளும் பகைமையும் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் கண்டுகொண்டோம்.
ஆகவே இது முக்கியமான பிரச்சனையாகவும் இது பேசப்பட வேண்டியாகவும் இது அகற்றப்பட வேண்டிய சமூகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய முக்கியமான ஒரு கிருமியாகவும் நாங்கள் இதை நாங்கள் கேட்டோம். அந்த வகையில் நாங்கள் புகலிடத்தில் வந்து இது குறித்த ஆய்வுகளையும் இது குறித்த தேடல்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக பேணி வந்தோம். அந்த வகையில் எங்களுக்கு புகலிடத்தில் வந்து இலக்கிய சந்திப்பு என்கின்ற அந்த கூட்டங்கள் மிகவும் ஒத்துழைப்பாகவும் அந்த கூட்டங்கள் ஊடாக அந்த சந்திப்புகளின் ஊடாக வந்து சாதியம் குறித்து பேசுதலும் உரையாடலும் வந்து தொடர்ச்சியாக நின்றுகொண்டிருந்தது பல வருடங்களாக. அது வந்து இன்றைக்கு இலங்கையிலே சாதியம் குறித்த தகவல்கள் அடங்கிய ஆவணங்கள் என்ற வகையிலே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிசமாக மிகப்பெரிய ஆவணமாக மிகப்பெரிய ஒரு களஞ்சியமாக இருப்பது ராவணன் வெகுஜனன் அவர்கள் எழுதிய வந்து இலங்கை சாதியம் அதற்கு எதிரான போராட்டம் என்கின்ற நூல் நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன். அதை பார்க்கின்ற அதை வாசிக்கின்ற போது அதனுடைய தகவல்கள் எல்லாம் வந்து இந்த சாதியம் எப்படி மேலாதிக்கம் இந்த சாதிய மேலாதிக்கம் வந்து எவ்வளவு தூரம் இந்த சமூகத்தில் ஒரு ஒடுக்குமுறையை நிகழ்த்தி கொண்டிருந்தது அது வந்து நிகழ்த்திய இந்த சமூக ஒடுக்குமுறைகளான இந்த சாதியத்தினுடைய இந்த தீண்டாமை என்கின்ற அந்த மக்களுக்காக மக்களுக்கு சமூக அங்கீகாரங்கள் மறுக்கப்பட்ட தன்மைகள் எல்லாம் நாங்கள் அந்த நூலிலிருந்து அறியலாம். ஆகவே இங்கே நாங்கள் புகலிடத்தில் பிரான்சில் குறிப்பாக பிரான்சில் நாங்கள் இந்த தலித்தியம் குறித்தும் சாதியம் குறித்தும் நாங்கள் பேசி வருகின்ற போது ஒரு நாள் நாங்கள் தற்செயலாக அந்த ஒரு தற்செயலாக என்பதற்கு ஒரு முறை டேனியல் அவர்களின் நினைவு கூட்டமும் அவர் பற்றின ஒரு அரங்கமும் விவாதத்தையும் நாங்கள் அங்கு பரிசிலே ஏற்படுத்தினார்கள். நாங்கள் அல்ல, நாங்கள் ஏற்படுத்தல, அங்கு அசோக் யோகன் கண்ணமுத்து என்பவர் வந்து அதை ஏற்படுத்தினார். அந்த நிகழ்வு நடந்தது. அதிலிருந்து செந்தில்வேல் அவர்கள் இலங்கையிலிருந்து வந்து அதில் எல்லாம் உரையாற்றினார். அப்போ அந்த 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 கூட்டத்தில் தான் முதன் முதலாக யோகரட்னம் அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அவர் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார். இந்த நூல் ஆசிரியர் அந்த நூல் ஆசிரியரை நாங்கள் அங்கு பார்க்கிறோம். அப்ப அவருக்கு எங்களை தெரியாது, எங்களுடைய செயற்பாடு தெரியாது. அவர் மிக மௌனமாக இருந்திருக்கிறார். அவர் எங்களுக்கு முதல் நான் 84 வந்த நான் அவர் 82-81 வந்தவர். அப்ப இந்த நாங்கள் அரசியல் இங்கே தேசிய விடுதலை போராட்ட சூழலுக்குள் எல்லாம் வந்து நாங்கள் அவர்களை காணவில்லை. இந்த கூட்டங்கள் இந்த ஊர்வலங்களுக்கு எல்லாம் நாங்கள் அவரை காணவில்லை. அப்போ நாங்கள் ஒரு லாச்சப்பல் என்ற ஊரை நீங்க அறிந்திருப்பீர்கள், லிட்டில் ஜஃப்னா என்று சொல்லி சொல்லுவார்கள் பிரான்சிலே. அந்த இடத்தில் இருக்கின்ற போது அவர் நடந்து சென்றுகின்ற போது எங்களை நாங்கள் நான் சுபா சக்தி சூகன் தேவதாஸ் போன்றவர்கள் அந்த இந்த காய்ச்சோன்று அவர் சைட்லேயே இருந்தது. நீங்கள் எல்லாம் சாதி ஒழிப்பு செய்ய போறீங்களா? ஒரு கிண்டலாக சிரிச்சொண்டு போனார். போயிட்டு வந்து அங்கே கூப்பிட்டு வந்து கதைச்சார். கதைக்க நாங்கள் அவர்கிட்ட ஒரு களஞ்சியம் ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல்கள் எல்லாம் வந்து நிறைய இருந்து எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் எழுதப்பட்ட விஷயங்கள். அப்ப குறிப்பா இதுல அந்த வித்தியாசங்கள் அந்த முதல் ராவணன் வெகுஜனன் எழுதின புத்தகத்துக்கு இது வேற தகவல்களுக்கு வந்து ஒரு வித்தியாசத்தை நாங்கள் கண்டோம். என்ன சொன்ன அனாஸ், அங்க வந்து இரண்டு வகையான போராட்டம் சாதிய போராட்டம் நடந்திருக்கு. இந்த வெகுஜனன் ராவணன் வெகுஜனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இரண்டு வகையான போராட்டங்கள் நிகழ்ந்தது. எம்சி சுப்பிரமணியம் அவர்களுடைய அகில இலங்கை சிறுபான்மை தமிழ் சபையும் மற்ற தீண்டாமை ஒழிப்பு வெகுஜன இயக்கம் என்ற ஒரு அமைப்பு, அதை பற்றி நான் விரிவா சொல்லல குறிப்பா. அது இது ரெண்டும் வந்து ரெண்டு வெவ்வேறு தளங்கள்ல வந்து செயல்பட்டது. எம்சி சுப்பிரமணியம் வந்து அரசியல் நீரோட்டத்தில் கலந்து அதனூடாக ஒரு சாத்விய போராட்டம் அவர் அதனூடாக சமூகங்களுக்கு இந்த தலித் சமூகங்களுக்கு இந்த சாதிய ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய தேவைகள் அதுகளை எல்லாம் வந்து நிறைய செய்தார். குறிப்பாக வந்து எம்சி சுப்பிரமணியன் தான் வந்து இதில் தலித்துக்கள் வந்து கல்வி பெறுவதற்காக பாடசாலையில் உழைத்தவர் உழைத்தவர் முக்கியமானது. ஆனால் தீண்டாமை இயக்கம் வந்து ஒரு அட்டாக் ஒரு தீவிரமான ஒரு அமைப்பு. அது வந்து அவர் எஸ்டி நாரன் அவர் சொல்வார், அடிச்சா திருப்பி அடிப்போம் என்ற அவருடைய வேர்ட்ஸ். அப்ப மாவட்ட ஒரு கந்தசாமி நுழைவு போராட்டங்கள் தென்னுக்கடை போராட்டங்கள் இதையெல்லாம் வந்து ஒரு தீவிரவாத போக்கில் வந்து எல்லாம் வந்து செயல்பட்டது. ஆனால் யோகரண்டம் அவர்கள் கதை என்று பார்க்க போய் வேறு ஒரு கதை ஒன்று போகுது. அதான் பௌத்த மதத்துக்கு ஊடாக இந்த சாதியத்திலிருந்து சாதிய போராட்டம் ஒன்று நாங்கள் பார்த்தோம். இது எங்களுக்கு ஒரு வித்தியாசமா தெரியும். புதிய விஷயம் நூல் வாசிச்ச பிறகுதான் அந்த தலித்துகள் வந்து ஒரு ஒரு கூட்டமாக சென்று பௌத்த மதத்தில் சேர்ந்தார்கள் தழுவினார்கள் என்ற விடயம் வந்து இந்த நூலுக்கு பிறகுதான் எங்களுக்கே தெரிய வருது. எங்களுக்கு தெரியாது, நாங்களும் சாதியத்தை பற்றி அறிஞ்சு கொண்டு நாங்கள் இலங்கையில இது ஜோரண்டத்துக்கு தான் இது இருந்தது. ஆனா 100 போயிருக்கிறார்கள். ஆனா ஜோரண்டம் தான் எங்களுக்கு முதன்முதலாக சொல்றாரு. அந்த 100 இவரும் ஒரு ஆள். அப்ப இது உங்களுக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்ப அதுக்கு பிறகு ஜோரண்டம் அவர்களோட நாங்கள் தொடர்ந்து கதைக்கிறதும் எங்களோட அவர்களுக்கு எங்களுடைய கருத்தியலும்
கெட்டு ஓகே என்று சொல்லி அவர் எங்களோட இணைஞ்சு வேலை செய்ய ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு நாங்கள் அவரோட சேர்த்து இந்த அமைப்பை உருவாக்கினோம். அமைப்பை உருவாக்கி நாங்கள் அவரோட தொடர்ச்சியாக பேசும்போது அவர் கதைத்தார்னு சொன்னால் ஒட்டுமொத்தம் ரெண்டு மணித்தான் தொடர்ந்து அவர்கிட்ட கதைகள் இருந்து அனுபவங்கள் இருக்கும். அவர்கிட்ட அனுபவங்கள் நிறைய அனுபவங்கள் இருக்கும். அப்போ நாங்கள் ஒரு முறை இதில் இந்த புத்தகத்தில் நாங்கள் குறிப்பிட்டது போல ஒரு ஒரு தீர்வு சம்பந்தமாக வந்து சுக்காட்டில் ஒரு மாநாட்டில் கலந்துட்டு நாங்கள் வாரத்தில் வருகின்றபோது தோழர் இப்படி இல்லாமல் இதை வச்சுக்கொண்டு என்னென்ன தோழர் இருக்கிறதோ கட்டாயம் இது ஒரு நாங்கள் எழுதத்தான் போகணும், நீங்கள் பதிவாக கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்லி அதன் அடிப்படையில் நான் வந்து இந்த இதை நூலாக ஆக்க வேண்டும் வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. வாசகர்கள் இதை நூலை வந்து எப்படி பார்க்கிறார்கள்? பிரான்ஸ்லயே நடந்தது, யாழ்ப்பாணத்தில் எப்படி பார்க்கிறார்கள்? நான் கலந்து கொண்டது, நான் லண்டன்லயும் பிரான்ஸ்லயும் யாழ்ப்பாணத்திலேயும் நான் கலந்து கொண்டேன். நேரடியாக இந்தியாவிலே நான் கலந்து கொள்ள, இதனுடைய தலைவர் தேவதாசன் கலந்து கொண்டோம். யாழ்ப்பாணத்திலே மிக சிறப்பாகவும் மிக அந்த புத்தகத்தை மிக ஆழமாகவும் ஒரு வித்தியாசம். லண்டன்ல நேற்று நடந்த விமர்சனங்கள் ஒரு வேறு பார்வை, யாழ்ப்பாணத்தில் நடந்த விமர்சனங்கள் வந்து ஒரு வேறு பார்வை. அவர்கள் இங்க வந்து நீங்க பார்த்து நீங்க நின்றீங்க, நீங்களும் பேசுனீங்க சாதியம் குறித்து ஒரு இந்த புத்தகத்தில் இல்லாமல் சாதியம் குறித்து ஒரு முழுமையாக பேசப்பட்டது. அங்க முழுக்க எல்லாரும் புத்தகத்தை பற்றி யாழ்ப்பாணத்தில் அங்க பேராசிரியர்கள்லாம் பேசினார். தெனியான் தலைமை வைத்தார், ராஜேஷ் கண்ணா என்ற ஒரு சமூக விரிவியாளர் பேசினார், சுரேஷ் இபிஆர்ல அந்த சுகுத்தோழர் பேசினார். அவர்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்களை, புதுமையான விஷயங்களை அவர் கண்டு கொண்டார்கள். அதில் குறிப்பாக வந்து இதில் வந்து மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் இதில் இருக்கிறது. இதில் முக்கியமான ஆளுமை எம் சி வினோதன், கந்தசாமி போன்றெல்லாம் இருக்கு. அவர்கள் இதெல்லாம் வந்து பெரிய அறிவாளிகள், மேதைகள். ஆனால் அந்த கிராமத்தில் உள்ள ஆளுமைகளை அவர்கள் இன்னும் கண்டார்கள் இந்த விமர்சகர்கள். அதுல வந்து இந்த மகேஸ்வரி என்ற நேற்று மாதிரி மகேஸ்வரியையும் பெண்மணி சீனியா புவங்கின்ற ஒரு பாத்திரத்தையும் அவர் மிக மிக ஒரு முக்கியத்துவமாக கருதி பேசினார். எனக்கு என்னடா புத்தகத்தை தொகுத்த எனக்கும் வந்து அதை கேட்கும் போது ஒரு மிக ஆர்வமா இருந்ததுன்னு சொன்னா, சுகுத்தோழர் கதை கேட்க சொன்னார், நான் வந்து சீனியப்புவ ஒரு ஒரு விஞ்ஞானியாக பாக்குறேன் அப்துல் கலாம் என்று சொல்லி சொன்னார். என்ன அப்படி வந்து அந்த 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 அது வந்து அதனுடைய ஆளுமைகள், அந்த கிராமத்தில் உள்ள ஆளுமைகள் வந்து மிக முக்கியமானது. இவர்களுடைய இந்த அதுக்காக வந்து அவர்கள் அவர்கள் பேசினார்கள் வந்து இந்த மற்ற அறிவு அறிவுஜீவிகளான அந்த ஆளுமைகள் என்று அது கப்பால வந்து இவர்கள் வந்து மிக முக்கியமானவர்கள் என்று சொல்லி அங்கே வந்து அனாஸ் வந்து புத்தகத்தை பற்றி தான் முழுக்க விமர்சித்தார்கள். மிக நிறைவான சனங்களும் ஆனால் இப்போ சாதியம் தொடர்பாக பேசும் பொழுது வருகின்ற ஒவ்வாமைகள் யாழ்ப்பாணத்தில் நீங்க சொன்னீங்க அந்த பத்திரிகைகள் வந்து இந்த தலைப்பையே போடையில் என்ன காரணம், என்னதுக்காக போடையில், என்ன வேணும் என்று விட்டார்களா அல்லது வந்து தெரியாமல் விட்டார்களா? திட்டமிட்டு செய்யப்பட்டதா தான் தெரியும் அப்படியே. ஏனென்றால் ஒரு புத்தகத்தை வெளியிடக்க வந்து அனாஸ் வந்து தலைப்பை போடையில் சொன்னா அது என்ன, இது அது என்ன காரணம் என்று சொன்னா அவர்களால் வீரணிக்க முடியல. இந்த தீண்டாமை கொடுமைகளும் என்றதை வந்து அவர்களால் ஏனென்றா அவர்கள் நான் நினைக்கிறேன் வந்து இப்ப புகலிடத்தில் எப்படி இதுக்கான ஒரு வாரியான வரவேற்பு எங்களுக்கு கிடைக்கலையோ அதே போல வந்து ஊடகங்கள் வந்து இதை அங்க மறைக்க பாக்குறாங்க. இவ ஏன் பெருவாரியான வரவேற்பு கிடைக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? புகலிடத்துல இந்த தீண்டாமை தொடர்பாக அல்லது தீண்டாமை இப்ப தீண்டாமை இருக்குதா? தீண்டாமை இருக்குதா? இன்னும் இருக்கு. தீண்டாமை என்பது வெவ்வேறு வடிவங்கள் இருக்கு, சில சில தீவிரமான வடிவங்கள். இன்றைக்கு தீண்டாமைன்றது அண்ணாஸ் வந்து இன்றைக்கு ஒரு ஒரு சாதியை சேர்ந்தவன் அதே சாதியத்தை ஒரு அகமண திருமணத்தை தான் ஆதரிக்கிறான தவிர ஒரு புறமண புற சாதியுடன் வந்து ஒரு திருமண ஒப்பந்தத்தையோ இல்லை திருமணம் இதை செய்யலன்னு சொன்னா அது தீண்டாமை தானே. அது தீண்டாமை என்ற ஒரு கன்செப்ட் இல்லாமல் தனியா வந்து தொடக்கூடாது அந்த அல்ல, இதுவும் ஒரு தீண்டாமை உணர்வு தானே. ஆகவே வந்து தீண்டாமைன்றது ஏதோ ஒரு வகையில வந்து இருக்கு. என்ன சொன்னா வந்து அகமண முறை இருக்கும் வரையும் தீண்டாமை இருக்கு. அது தீண்டாமை என்ற சொல்லினுடைய இது வந்து தீவிரமா இயங்கிக் கொண்டுதான் இருக்கு. அது தீண்டாமை இல்லையா? இல்லையா, இருக்கு. அங்க நிறைய இருக்கு. மற்றது நீங்க கேட்டீங்க வந்து புகலிடத்துல வந்து இதுக்கு நான் ஆதரவு இல்லைன்னு சொன்னா, நான் புகலிடத்துல உள்ள சில புகலிடத்துல சில நான் தேவை ஒரு விஷயம் குறித்து நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கிறேன்னு சொன்னா வந்து இன்றைக்கு வந்து பேசுகிறார் வந்து சாதியம் இங்கே இல்லை குறைஞ்சொண்டு போகுது இதை பேசாதீங்க உங்களுக்கிட்டே அந்த விவாதங்கள் வந்துடுங்க நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லி. இப்போ தமிழ் தேசிய அரசியல் தீர்வுன்றது அவசியம் இருக்கா? இல்லையா, இருக்குத்தானே. அப்ப அது குறித்து நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கோம், அது வரும் வரையும் பேசிக்கொண்டே இருக்கத்தான் வேண்டி இருக்கு.
அப்ப அதுக்காக வந்து இன்றைக்கு ஆயுத போராட்டம் ஆயுதம் இல்லை, மக்கள் யுத்தம் இல்லை, சரி அரசு வந்து அபிவிருத்திகள் எல்லாம் செய்து கொண்டு வருது, அதுக்காக வந்து நீங்க இருங்கோ தீர்வு வரும் கிடைக்க தேவையில்லைன்னு நாங்கள் சொல்லலாமா? அது குறித்து நாங்கள் தீர்வு கிடைக்கும் வரையும், அரசியல் தீர்வு என்று நீங்கள் கிடைக்கும் வரையும் பேசிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். அது வந்து சாதியம் என்கின்ற அந்த இது இருக்கும் வரையும் நாங்கள் பேசிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். அதுக்கு தான் உதாரணமாக இதுக்கு நான் உதாரணத்துக்கு கொண்டு சொல்லலாம். வந்து இது குறித்து கடவுள் இல்லை இல்லை என்று சொல்லி பெரியார் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போ ஒருவர் கேட்டார், ஐயா ஒலிம்பிக் கூட்டத்தில் ஒலிம்பிக் கேட்டார், ஐயா கடவுள் வந்து உங்களுக்கு முன்னாலே என்ன சொல்லி இருக்கிறார் சொல்லி போட்டு போறார். அதே மாதிரி இப்ப சாதி இல்லை இல்லைன்னு சொன்னா இல்லை என்று இருந்துட்டு போயிடும். இப்ப இதுக்கும் வரையும் நாங்கள் பேச வேண்டித்தான் இருக்கு. இப்ப நீங்க தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் வந்து உங்களுக்கு கிடைக்காத வரையும் நீங்கள் அது குறித்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது நியாயம்தான். அதே போன்று சாதியம்ன்றது நீங்க குறைஞ்சொண்டு போது பேசாம இருங்கோன்னு சொல்றதுக்கு வந்து என்ன நியாயம் இருக்கு? இல்லை என்று சொன்னா நாங்கள் இருக்கிறோம். இப்ப பெரியா சொன்ன மாதிரி கடவுள் வந்துட்டாருன்னு சொன்னா ஓகே நான் இருக்கிறேன் சொல்லிட்டு போடுறேன். இல்லை என்று சொன்னா நான் இல்லையென்று சொல்லி கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி சாதியம் வந்து இல்லை என்று சொன்னா நாங்கள் இல்லையென்று சொல்லிட்டு போயிடுறோம். இங்கே ஒவ்வொரு நிகழ்விலையும் காண்றோம். அனாஸ் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, உண்மையா நடந்தது. இப்ப அண்மையில கூட பாரிஸ்ல ஒரு வெள்ளாள சமூகம், அதுல ரெண்டு பெண் பிள்ளைகள், அதுல ஆண் வந்து பிரெஞ்சுக்கார கேளை முடிச்சுட்டார், கல்யாணம் லவ் பண்ணி முடிச்சுட்டார். மற்ற ஆண் வந்து பெண் வந்து ஒரு தலித். இவனை பிரெஞ்சுக்காரர் இதை அக்செப்ட் பண்ணுகிறார்கள், அதை அக்செப்ட் பண்ண தயாராக இல்லை. அப்போ இது சாதியம் இல்லை, இது பேசக்கூடாதா? இது குறித்து நாங்கள் விவாதிக்க கூடாதா? இதுக்கான தீர்வுகள் என்னன்ற பற்றி நாங்கள் பேசக்கூடாதா? பேசிக்கொண்டு தான் இருக்க வேண்டி கிடக்கு. அதே போன்று தான் வந்து இலங்கையிலேயும் வந்து சாதியம் என்கிற வந்து சாதியத்தினுடையான தீவிரமான ஒடுக்குமுறைகள் வந்து இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கு. கோயிலுக்கு இன்றைக்கு எத்தனையோ கோயில்கள் வந்து பூட்டப்பட்ட நிலைமையில தான் இருக்கு. இப்ப திறக்க இல்லாமல் திறந்தா தலித்துகள் அங்க போய் வணங்கிடுவார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக பல ஆலயங்கள் பூட்டப்பட்டு இருக்கின்றன. அவர்களுக்கு பூட்டப்பட்டு இல்ல, அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்ட, அவரை நுழையலாது. எத்தனை ஆலயங்கள் இன்றும் இருக்கின்றது. இந்த நேற்று தங்கேஸ் கூட சொன்னார், அவர் அவர் ஒரு ரிசர்ச் வந்து அவரே எவ்வளவு சொன்னார், ஆதாரத்தை சொன்னார். ஆகவே வந்து தொடர்ச்சியாக பேசுவதன் மூலம் இதனுடைய விபரீதங்களை வெளி உலகத்திற்கு வரலாம். இந்த நூல்ல அனைத்து இலங்கை தமிழ் பௌத்த காங்கிரஸ் என்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த இந்த பௌத்த மதத்திற்கு 100 பேர் கோண்டாவில் இருந்து சென்றிருக்கிறார்கள். பௌத்த மதத்தில் சேர்ந்து இந்த தலித் எதிர்ப்பை எதிர்ப்பதற்காக, தலித் உணர்வுகளை எதிர்ப்பதற்காக சென்றிருக்கின்றார்கள். இந்த 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 விஷயம் வந்து உங்களுக்கும் புதுசு எனக்கும் புதுசு, கேள்விப்பட்டது. ஆனால் இது ஒரு தீர்வாக அமைந்திருக்கிறதா என்ற கேள்விக்கு என்ன பதில்? இல்லை என்று சொல்லலாம். இல்லை என்ற முதல் தீர்வு இல்லை. ஆனால் நான் வைரமுத்து மாஸ்டரை அதுக்கு இவர் அழைச்சி கொண்டு சென்ற அந்த வைரமுத்து மாஸ்டர் லீட் பண்ண இன்றைக்கு 95 வயது இருக்கிறார். அவரை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நடந்த இது விழுக்கு அவரை நாங்கள் அழைத்திருந்தோம், வந்தார். அவரை நான் கேட்டேன், அவர் சொன்னார், அவர் சொன்னார் வந்து இங்கே வந்து எங்களுக்கு எல்லாம் மறக்கப்பட்டது, வேலை வாய்ப்பு இல்லை, படிப்பில்லை, எந்த விதமாக எல்லா தடையும் இருக்கின்ற போது வந்து அவர் சொன்னார் வந்து நாங்கள் அங்கே பௌத்தத்துக்கு சிங்கள பௌத்தத்துக்கு மதம் மாறினா வந்து நான் அவர் வந்து ஒரு செல்வாக்கானாள், எல்லா மினிஸ்ட்ரிக்குள்ளேயும் வந்து செல்வாக்கானாள். அப்ப நான் பார்த்தேன் வந்து உங்களுக்கெல்லாம் நான் கூட்டு, அதுவும் படிச்ச கொஞ்சம் குவாலிஃபிகேஷன் ஆகல, அவர் தான் கூட்டிட்டு போறார், அவர் தான் தலைமை தாங்கி கூட்டி, அவர் தான் வந்து இந்த பௌத்த சிங்கள பௌத்த பாடசாலையில் நிறுவினவரும் வந்து அவர் யாழ்ப்பாணத்தில். அதுக்கெல்லாம் வந்து அவர் எவ்வளவு நீங்க நூலை படிச்சு பாத்தீங்கன்னா, அவர் 300 வழியாக படிச்சீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து மேல் சாதியானாலும் எவ்வளவு எதிர்ப்பு அவர் அவருக்கு அவருக்கு அப்பவே வந்து அவரை மண்டையில போடுறாள். அவர் சொல்லுவார் எனக்கு இப்பத்தானே நீங்க மண்டையில போடுறீங்க, அவர் சொன்னார் என்ன அப்பவே மண்டையில போட வலிக்கிட்டாங்களா என்று அவர் சொன்னார். அந்த அவர் வந்து அவருடைய நோக்கம் வந்திருந்தது இந்த படித்த வாலிபர்களுக்கு உத்தியோகம் எடுத்து கொடுப்பது. அது வந்து அதுக்கு இந்த பௌத்தத்தின் ஊடாக போனால் வந்து இந்த பௌத்த மதம் மாறி வந்து அந்த சிங்கள மக்களோட இணைஞ்சு அந்த சமூகத்தோட இணைஞ்சு இருந்தா வந்து அவங்களுக்கு அங்கே சந்தோஷமாக இந்த பாகுபாடம் இல்லாமல் இருப்பார்கள் என்ற. இந்த நூலாசிரியரும் பௌத்தத்துக்கு போயிருக்கிறார், ஆனா திரும்பி வந்துட்டு என்ன காரணம்? அது அது வந்து அவர் அது குறித்து அந்த திரும்பி வந்ததற்கான காரணங்கள் இது சொல்லப்படவில்லை என்ற விமர்சனம் இருக்கு. ஆனா நூலை வடிவ ஆழமா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அவருடைய அந்த தொடரை பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கான காரணத்தை நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். என்ன சொன்னா அங்கெல்லாம் இருக்கின்ற போது அவையில் படித்து கொண்டு இருக்கின்ற போது இங்கு மிகப்பெரிய சாதி கலவரம் ஒன்று நடந்தது. அப்போ அது வந்து அதுல எல்லாம் வீடுகள் இடிக்கப்பட்டு இதெல்லாம் வந்தேங்க வந்து அங்கே மாணவர்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆவேசமும் ஒரு கோபமும் எழுந்தது. அப்போ எல்லாரும் வந்துட்டார்கள் இங்கே.
இங்க வந்து ஒன்ன வந்து அவர்களுக்கு திரும்பி போறதுக்கான வாய்ப்பு. சில பேர் வந்து வந்து ஒன்ன வந்து வீட்டுல மனம் மாறி பிற அங்கத்தை உள்ள பள்ளிக்கூடத்துல சேர்ந்துட்டாரு ரெண்டு மூணு பேர். அப்படி அப்படி தண்டோன்ன வந்து அவர்கள் அந்த அந்த வழியே வந்து இவ வந்து எத்தனை பாடசாலைகள் தலித்துகளால பௌத்த பாடசாலைகள் உருவாக்கப்பட்டன? கரவட்டியில ஒன்று புத்தூர்ல நான்கு பாடசாலைகள் இப்பவும் இருக்குதா? நான்கு இப்ப அந்த பாடசாலைகள் இருக்கா? இல்ல இப்ப திருப்பி தொடங்கி இப்ப இந்த யுத்த காலங்கள்ல வந்து இல்லாம இருந்தது. இப்ப திருப்பி வந்து அந்த இவருக்கு இவர் வந்து தலைவரா இருந்தவர். இப்ப ஒரு புதிதாக ஒரு தலைவரை நியமிச்சிருக்காரு அரசாங்கம் நியமிச்சு வந்து அதுக்கான வேலையில செய்து ஆரம்ப வேலையில செய்து கொண்டிருக்கிறார். இது வந்து ஒரு ஒரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்களா? இது ஒரு சமூகத்தினுடைய சமூகத்துக்குள்ள பௌத்த மதம் ஊடுருவுறது வந்து என்ன என்ன பாதிப்பு அல்லது என்ன விஷயத்தை ஏற்படுத்த போகுது எதிர்காலத்தில்? மதம் வந்து ஒரு ஒரு தீர்வு அல்ல. சாதிய ஒழிப்புக்கு வந்து ஒரு மதத்தில் இப்ப இன்றைக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருக்கிறார்கள். அதனால வந்து அங்கே சாதியம் மறந்த சாதியம் இல்லாமல் போனதாண்டு இல்லை. நீங்கள் டேனியல் ஒரு விஷயத்தில் ஒரு ஏழாலேயோ இந்த ஒரு ஊரில் வந்து தலித்துக்களுக்கு வந்து கிறிஸ்தவர்களாக மாறின தலித்துக்கள் வந்து அவர்கள் வந்து ஒரு இப்போ எப்படி இந்து கோயிலில் வந்து தலித்துக்களுக்கு வந்து ஒரு இடம் ஒதுக்கப்பட்டதோ அதே மாதிரி அவர்களுக்கும் வந்து அங்கே ஒதுக்கப்பட்டு இருந்தார்கள். அந்த அப்போ இவர்கள் அதுக்காக போராடி கொண்டிருக்கின்ற போது வந்து அவர்கள் வந்து சொன்னார்கள் உங்களுக்கு ஒரு வேறொரு இடத்துல ஒரு இயேசுவர் மாதாவை தாரம்னு சொல்லி ஒரு அந்தோனியார தாரம்னு சொல்லி அப்போ இவர் சொன்னார் எங்களுக்கு பல்ல அந்தோனியார் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி டானியல் அதில் சொன்னார். அப்போ அங்கே மதம் மாறி இருந்தாலும் கூட வந்து எங்களுடைய வாழ்க்கை முறை எங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறதுன்றதான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கோம். எந்த சமூகத்தோட இயங்கு எந்த சமூகத்தோட எந்த கலாச்சாரத்தோட எந்த பண்பாடுகளோட இந்த சமூகம் இயங்கிக் கொண்டிருக்குன்னு சொன்னால் ஒரு கிறிஸ்தவனாக மதம் மாறினாரும் அவன் இந்துவாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். அத பௌத்தத்துக்கு நாங்கள் போயிருந்தால் பௌத்தத்தை இலங்கையில் வச்சு கொண்டிருந்தால் நாங்கள் இந்துவாகத்தான் பௌத்தத்துக்குள்ள இருப்போம் என்கின்ற போது அங்கே சாதியம் ஒழிகிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. அதான் அம்பேத்கர் சொல்லுவார் வந்து இதத்த கலப்பு இல்லாமல் இந்த சாதியத்தை அழிக்கலார். அதுக்கான தடையை நாங்கள் இப்பவும் போட்டுக்கொண்டான இருக்கிறோம். இப்போ புனமுறை எங்களுக்கு தலைவர் தேவதாஸ் குறிப்பிட்டுன்ற போது மிக அழகாக சொன்னார் வந்து ஒரு கலாச்சாரம் சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்கள்லாம் நடக்கின்ற போது அது தங்க தங்க உறவுகளோடு இணைஞ்சுதான் அதை செய்கிறார்கள். வேற ஒரு உறவு வேற ஒரு இரத்தக்கரப்புள்ளாக்கள் வந்து இதுக்குள்ளே அதை செய்யலாது. இந்த இந்த பேணுதல் வந்து தொடர்ந்து உண்டான் இருக்குது. அப்போ அப்படி இருக்கின்ற போது வந்து இதுக்கு எங்கே இதுக்கான மாற்றத்துக்கான வழி எங்கே இருக்கிறது? அது வந்து தான் நாங்கள் வந்து இங்கே இருக்கணும். கலாச்சார சமூக புரட்சி உண்டு அல்ல சமூக விடுதலை உண்டு தேவை. அதுக்கு வந்து இந்த கலாச்சாரங்கள் இதுகளுக்குள்ளான ஒரு ஒரு விழிப்புணர்வு இது குறித்த ஒரு பார்வையை வந்து நாங்கள் மக்களிடத்தில் செய்ய வேண்டும்ன்றதுதான் வந்து எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதாவது வந்து சமூக விடுதலை என்கின்ற போது வந்து இந்த அரசியலுக்கு அப்பால் இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த பண்பாடுகள் கலாச்சாரங்கள் மீதான கேள்வி எழுப்புதலும் அது குறித்த விவாதங்களையும் அதனுடைய நியாயங்கள் குறித்தெல்லாம் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. அடுத்து இந்த புத்தகம் வந்து ஒரு 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 முழுமை அடைஞ்சிட்டுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு விமர்சகர் ரீதியில் முழுமையா கதைகள் கூடுதலாக இருக்குதானே? இது வெறுட்டு இருந்து வந்த மட்டும்தானே. நான் நேற்றைய சொன்னேன் தங்கவடியன் மாஸ்டர் தங்கவடியன் மாஸ்டருக்கு வந்து இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். அவர்கிட்ட இருக்கிற தகவல்கள் அவர்கிட்ட கூட அனுபவங்கள் இதை விட வேற விஷயமங்களாம் இருக்கும். அரசியல் ரீதியான அனுபவங்கள் அவர்கிட்ட போராட்டங்களை நேரடியாக பங்குபற்றினவர் மாவட்ட உறவு கந்தசாமி நுழை போராட்டத்துக்கு அவர் தான் லீடர். அவர் தான் அதுக்கு பொறுப்பாக இருந்தார். அப்போ அவர்கிட்ட எல்லாம் அவ்வளோ தகவல் இருக்கு. அப்போ அது வந்தால் வந்து இன்னும் வேறு விதமான தகவல்கள் எல்லாம் மக்கள் அறியக்கூடியதாக இருக்கும். என்னென்ன நடந்திருக்கு இப்போ இதை பார்க்க தெரியுது என்னென்ன இடத்துல நடந்திருக்கு. மகேஸ்வரி வந்து மகேஸ்வரி என்ற பெண் வந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவருக்கு வந்து இந்த நூல் போன விஷயம் கேள்விப்பட்டிருக்கிறார். அவருக்கு 80-85 வயது கேள்விப்பட்டு அவள் ஆச்சரியப்பட்டான் இதை பார்க்கணும்னு சொல்லி சொல்லி கேள்விப்பட்டார். அதுனால் அந்த பெண் வந்து எவ்வளோ ஆக்ரோஷமாக வந்து அந்த இந்த போராட்டத்துக்குள்ள அந்த அந்த ஒரு போலீஸ்காரனை பிடிச்சி கட்டி பிடிச்சி துவக்க பறிக்க முன்னஞ்சிருக்கேன்னு சொன்னால் வந்து அது ஒரு பெண் போராளி தானே. அது அப்போ அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தகவல் தானே, அது வர வேண்டிய விஷயம் தானே. அதே மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் எவ்வளோ அனுபவசாலிகள் இதில் ஈடுபட்டார்கள் வந்து பல தகவல் இருக்கும். ஆகவே வந்து இது வந்து நிறைவானது என்றதல்ல, இது அவருடைய அனுபவம். இப்போ அரசியல்ல இடதுசாரி அரசியல் வந்து தலித் சமூகத்திற்கு அவர்களுடைய விடுதலை தொடர்பாக பலதரப்பட்ட விடயங்களை முன்வைத்தது. ஒரு இடதுசாரி அரசியல் ஒரு போதுமான அளவு தலித்துடைய முன்னேற்றத்திற்கும் அவர்களுடைய அவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருந்ததா? நாங்கள் அதில் உள்ள ஒரு குறைபாடு குறைபாடுன்றதை விட போதாமைகள் போதாமதான சாதியம் குறித்த எங்களுடைய
ஆய்வாளர்கள் எவருமே வந்து அடிப்படை சாதியத்தினுடைய அடிப்படை பிரச்சனை தொட்டு இலங்கையில விவாதிக்கப்படவில்லை. அந்த பிரச்சனை குறித்து நாங்கள் படிக்கணும் அல்ல ஆய்வு செய்யணும் அல்ல தேடணும் சொன்னால் நாங்கள் இந்தியாவுக்கு தான் போகணும், இந்திய அறிஞர்களிடத்தான் நாங்கள் அதை தேடுவோம். அதே மாதிரி இடதுசாரிகளால் தலித்துக்கான போராட்டங்கள் வந்து மிக மிகப்பெரிய பல விடுதலைகளையும் பல போராட்டங்களையும் செய்தவர்கள். இடதுசாரியின் ஊடாகத்தான் வந்து இந்த போராட்டங்கள் எல்லாம் நடந்தது. அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு அமைப்பாக நாங்கள் இடதுசாரிகள் அமைப்பை நாங்கள் தலித்துகளுக்கான ஒரு ஒரு உறுதுணையாக இருந்த ஒரு இயக்கம் என்றதை நாங்கள் கண்டுவோம். ஆனால் அங்கே இருந்தவர்களும் இந்துக்களாக இருந்திருக்கிறார்கள் இடசாரிகளும். அது வந்து அவர்கள் வந்து இந்த அடிப்படை பிரச்சனைகளை இந்த கலாச்சார சம்பிரதாய பிரச்சனைகளை அவர் தொடவில்லை, தொட்டு பேசவில்லை. அவர்கள் அந்த அரசியல் சார்ந்த விடுதலை, அதாவது சோசியலிச விடுதலை, மார்க்சிஸ்ட சிந்தனை உடனான ஒரு வர்க்க ரீதியான டேனியல் கூட வந்து அவருடைய கதைகளை கேட்டுக்கொண்டு அவர் இதெல்லாம் தீர்வு வந்து அவர் வர்க்க பிரச்சனை வர்க்கத்தினூடாகத்தான் வந்து வர்க்க போராட்டத்தினூடாக வர்க்க விடுதலையின் ஊடாகத்தான் வந்து இந்த சாதியங்களை சாதியத்தை இல்லாமல் செய்யலாம் என்கின்ற அடிப்படையில்தான் வந்து அவர்கள் வேலை செய்தார். அது அவருடைய அந்த அன்றைய காலத்து பார்வை. ஆனால் நாங்கள் இப்போ அந்த போதாமை நாங்கள் கருகின்ற போதாம் வந்து இந்த சாதியம் வந்து எங்கே தேங்கி இருக்கிறது, எங்கே தொட்டா இது சிதறும் என்கிறதை பார்க்கின்ற போது நாங்கள் இந்திய சிந்தனையாளர்கள் கிட்டத்தான் நாங்கள் அதனை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அம்பேத்கர், இரட்டமலை சீனிவாசன், எம் ஜி ராஜா, மற்றது அயோத்திதாச பண்டிதர், பெரியார், இவர்களெல்லாம் நாங்கள் ஜோதி பூலே, மற்றது அப்படி கன அறிஞர்களை வந்து நாங்கள் அங்கே பார்க்கின்ற போது தான் அவர்கள் வந்து சில இடதுசாரிகளை இருந்தாலும் வந்து அவர்கள் இந்துத்துவத்தினுடைய அந்த தன்மைகளையும் அதில் சாதியம் வந்து எப்படி தேங்கி நிற்கிறது அது என்றதை வந்து அவர்கள்லாம் அதை சொன்னார்களே தவிர இலங்கையில் உள்ள ஆய்வாளர்களோ அல்லது விமர்சகர்களோ வந்து அது தொட்டு குறித்து பேசவில்லை. விமர்சகர் தூ இணையதளத்தின் ஆசிரியர்களில் ஒருவர், படு சஞ்சிகையின் ஆசிரியர்களில் ஒருவர் அசுரா எங்களோடு இருக்கின்றார். இப்பொழுது இடைவேளையை தொடர்ந்து நாம் பேசுவோம். Exceptional value, quality and design. திருண்டாமை கொடுமைகளும் தீமூண்ட நாட்களும் என்கின்ற யோகரட்னம் எழுதிய நூல் தொடர்பாக நாம் உரையாடி கொண்டிருக்கின்றோம். விமர்சகர் தூ மற்றும் வடு இணையதளத்தினுடைய வடு சஞ்சிகையின் ஆசிரியர்களில் ஒருவர் அசுரா இங்கே நிலைய கலைகத்திருக்கின்றார். அடுத்த இந்த நூலை எழுதும் பொழுது யோகரட்னத்திற்கும் உங்களுக்குமான தொடர்பாடல் எப்படி இருந்தது? அவர்கிட்ட நிறைய தகவல்கள் இருந்தது, அப்ப எல்லா தகவல்களையும் அவர் தந்துட்டார் என்று அவருக்கு ஒரு திருப்தி இருக்கா? ஐயோ, அது ஒரு பெரிய சிக்கல். என்ன சொன்னா, உடனே நாங்கள் இப்படி புத்தகத்தை எழுதுகொண்டு அவர் ஒரு மாதத்தில் அப்படியே கொப்பி அடித்து தந்துட்டார். அப்போ நாங்கள் அப்போ நானும் மற்ற விஜி எங்களோட தொழில விஜி நானும் தான் வந்து டைப் பண்ணுவது, மற்றது தேவதாஸ் சுந்தரலிங்கம் எல்லாரும் வந்து தசையெல்லாம் ப்ரூஃப் பார்க்கறது சரி நடக்கிறது. அப்போ நான் டைப் பண்ணி அப்போ விஜி டைப் பண்ணி போட்டு என்னென்ன தந்து நான் ஃபார்மேட் பண்ணுறேன், ஓரளவுக்கு கொஞ்சத்தை ஃபார்மேட் பண்ணுறாரு. அப்போ வரும்போது சில விடயங்களில் வந்து எப்படி ரைட்டர் ஆசிரியர்கிட்ட கேட்க வேண்டி வரந்துறாங்க. அப்போ நான் இருக்கிற இடம் அவர் இருக்கிற இடம் ஒரு அரை மணித்தியாலும் தூரம். அப்போ நான் டெலிஃபோன் எடுத்தா வந்து தொடர் இதில் வந்து ஆண்டு என்ன இருக்குது இந்த மாதிரி ஆண்டு சரியான்னு சொன்னால் என்ன என்ன விஷயம் என்று கேட்பார். கேட்டால் நான் இப்படி என்ன சொன்னால் அவர் அதுலேருந்து ஒரு கிழக்கதை சொல்லுவார். என்ன இன்னொரு கதை? ஓ, அதுலேருந்து நான் இதில் இதில் விட்டுட்டேன் அதுலேருந்து இப்படி ஒரு கிளையன் சொல்லி ஒரு கிழக்கதை, அது மிக முக்கியத்துவமாக இருக்கும். அவர் சொல்லிக்கொண்டே போவார். நான் சொன்ன நிப்பாட்டுங்க நீங்கள் எழுதி வைங்க நான் வாரேன் சொல்லி. அப்போ எழுதி வச்சு போட்டு சில வழியில் கொண்டு வந்து தருவார், இல்லாட்டி நான் போய் எடுக்கிறது. அப்படி ஒவ்வொரு முறையும் சொல்ல ஒவ்வொரு அத்தியாயத்துலையும் போய் போய்க்க ஒவ்வொன்று கேட்க இப்படி சொல்லுவார். இதனாலே எனக்கு பயமும் ஒரு இது வந்துட்டு இந்த அளவுக்கு டெலிஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டால் அந்த கதையை சொல்லிக்கொண்டு இருக்கும் பிறகு ஒரு தொல்லியாக இருக்கும் எங்களுக்கு பார்த்து அப்படி பிறகு திருப்பியெல்லாம் அடிக்கணும் இல்லை. அப்போ அந்த பயத்திலேயே இந்த புத்தகம் கனகாலாம் வராம விட்டுட்டு அடிக்க பயம் அந்த அளவுக்கு அடித்தா என்னடா அந்த திருப்பி இந்த முக்கியமாக அந்த சீனியப்புன்ற அந்த தலைப்பில் முதல்ல அவர் சூட்டை அழிட்டு இப்படி நான் திருப்பி அதில் சீனியப்பு எழுதிக்கிறீங்க இதில் ஆண்டு போடலன்ற அந்த சீனியப்புன்ற போகிற விவரங்களை சொன்னார். இப்படி வான வடிக்கை செய்தது அது என்னென்ன அளவுகளில் செய்தது என்னென்ன மாதிரி செய்தால் இந்த வானம் இப்படி போகும் அது வந்தால் மிக முக்கியமான விஷயம். அப்போ இது நான் சொன்னோம் இது ஏன் தோழர் எழுத விட்டேன் நீங்கள் நான் அதை யோசிக்கல நான் நீங்கள் எழுதுங்க அப்படி வந்து
அதனாலே வந்து புத்தன் வராம விட்டதுன்னா எனக்கு பயம் எடுக்கு. திருப்பி நான் போகணும் இல்லாட்டி அவரை கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்து அங்க போகணும். ஆனா இன்னொரு விஷயம், உண்மையில இந்த இவ்வளவு தகவல்கள் இன்னும் அவர்கிட்ட இருக்குது, இன்னும் கூடுதல் வந்த அப்புறம் சொல்றாரு. அதன் இதெல்லாம் எழுத அவர்கிட்ட புறம் எழுத அவர்கிட்ட என்ன சொல்ல நீங்க பார்த்த பேர்ல இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தானே. நான் என்ன அவர் சொன்னா தண்ட ஆட்டோபயோகிராபியா எழுதுறதுக்கு வந்து தன தகவல் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு பயம் என்று சொன்னா இந்த லெட்டர் இருந்தா முடிக்கிற அவரோட தெளிவம் தொடர்பு அவர் எழுதி தந்துட்டா எப்படியும் தொடர்புகள் வரும். ஆனா திருப்பி ஒரு பயமா இருக்கும் அவரோட தொடர்பு கிழக்கதைகள் சொல்லிக்கொண்டே இருப்பார். மிக முக்கியமான மிக முக்கியமானதாக இருக்கும். அந்த பேச்சிலே புத்தகம் அவர் இல்ல கேட்பாரு, நான் செத்தாப்புறாடா நீங்க புத்தகத்தை வெளியிட போறீங்க. அப்ப இந்த சிக்கலுக்காக நான் தெளிவா விட்டுட்டு நான் கிடத்துறோம் இந்த அளவுக்கு அடிச்சா இப்படி ஒரு கிழக்காய் சொல்லும். எனக்கு நாங்களும் வேலையா நாங்களும் வேலையால வந்து கிளப்பில வந்து செய்யறோம். அதாலேயே கனகாலமா அனஸ் புத்தகம் வெளியுறாங்கன்றதுக்கு அதுக்கு காரணம் அடுத்தது வந்து இந்த மதங்கள் தொடர்பாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். பௌத்த மதத்திற்கு மாறி மாறியவர்கள் ஒரு முழுமையான ஒரு தீர்வை, தலித்துகளுக்கான தீர்வை பௌத்த மதம் கொடுக்கவில்லை. பௌத்த மதம் கொடுக்கல, கிறிஸ்தவ மதம் கொடுக்கல, இந்து மதம் கொடுக்கல. அப்ப எங்க போறது என்ற கேள்வி ஒன்று இருக்கா இல்லையா? அதான் நான் சொன்ன இந்த கலாச்சார பின்பற்றல்கள் என்ன சொன்னா வந்து இதுக்கும் வரையும் மற்றது அகமண திருமணம் அகமண முறை என்ற அந்த இது இருக்கும் வரையும் நாங்கள் எந்த மதத்தில் மாறி போய் வந்து இதில் கடைப்பிடிப்போமா இருந்தால் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ இன்றைக்கு மதங்கள் என்ற அடிப்படையில் பார்க்க போனால் வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ மதத்தை அக்செப்ட் பண்ணுறதா இல்லை மதத்தை ஆதரிக்கிறான்றதுக்கு அப்பால் நாங்கள் நான் பிரான்ஸில் இருக்கிறபடியாக வந்து நான் இந்த லுமோந்த் ரெலிஜியோன்னு சொல்லி ஒரு மெகசின் ஒன்று வாடுறது. அதில் வந்து அனைத்து மதங்கள் குறித்த ஆய்வுகளும் அதனுடைய தன்மைகளும் பற்றியெல்லாம் அது வரும். அது இந்து மத குறித்த எல்லா தகவலும் எல்லாரும் பேசுகிறாரு. அதில் மிகப்பெரிய அதில் ஒரு அந்த எடிட்டர் என்று சொல்லிட்டு ஃப்ரான்சுவா லூனுவார் என்று சொல்லி ஒரு சேனக்கு அவரை மிக பிடிச்சதுன்னு சொன்னால் அவர் ஒரு கிரிட்டிக்கலும் அதே நேரத்திலோடு அதனுடைய அந்த ஆன்மீகத்தினுடைய தேவைகளும் மனிதனுக்கு தேவைகள் குறித்தெல்லாம் அவர் பேசுகிறார். ஆனால் அந்த மதங்கள் என்று சொல்கின்ற போது அவர்கள் பௌத்தம் மற்றது இயேசுனுடைய புத்தரம் மற்ற இயேசுனுடைய எவன்சியல் அந்த மலைப்பிரசங்கம் இதில் வந்த நாம் வந்து வயலன்ஸ்ன்றது இல்லை. மற்ற எல்லா கத்தோலிக்க மதம் அது எல்லாத்திலையும் வந்து மதங்களில் வந்து வயலன்ஸ்ன்றது வந்து இருந்திருக்கு இது வரலாற்றில் பார்க்குறோம். அது வந்து இதில் நான் வந்து இந்த வயலன்ஸ் என்ற இல்லாத வந்து மற்ற இவர்கள் வந்து ஒரு இறையியல் அற்ற ஒரு ஆன்மீகத்தை இவர்கள் கடவுள் என்று சொல்லி இல்லை தானே. இயேசுவும் வந்து தன்னை கடவுள் என்று சொல்லி இல்லை, புத்தரும் வந்து தன்னை கடவுள் என்று சொல்லி இல்லை தானே. நாங்கள் அப்போ இவர்கள் வந்து மனிதனை விடுவிக்கிறதுக்கான சிந்தனையை ஒரு ஆன்மீகத்தை இவர் சொன்னவர். அது ஆன்மீகம் வந்து அவங்க ஆஸ்திரர்களுக்கு தானே ஆஸ்திரர்களுக்கு தான் வந்து சொந்தமானதுன்றது அல்ல என்று சொல்லி சொல்கிறார்கள். ஆன்மீகம்ன்றது ஆன்மீகம்ன்றது வந்து ஒரு ஒரு இறையலற்ற ஒரு ஆன்மீகம் இருந்தது வந்து அது அந்த மெடிடேஷனை சொல்கிறார்கள் யோகாசனத்தை சொல்கிறார்கள் அதெல்லாம் வந்து ஒரு இறையலற்ற இது வந்து எங்கே இருந்தோம்னா அவர் எங்கே ஆய்வு செய்கிறார்கள் வந்து இப்போ இந்தியாவினுடைய சிந்தனைகளை வந்து அவர்கள் முந்தின சிந்தனைகளை வந்து ஆய்வு செய்கிறார்கள். அப்போ ஆய்வு செய்யக்கு வந்து சொல்கிறார்கள் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஆன்மீகம் தேவை ஆனால் இறையலற்ற ஒரு ஆன்மீகத்தை அவர்கள் முன்மொழிகிறார்கள். இப்போ வந்து தலித்துகள் இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல இப்போ முன்வைக்கும் பொழுது அப்போ மதம் இல்லாத கலாச்சாரம் இல்லாத ஒரு மனிதர்களாகவே வாழ்ந்து போகணுமா? அப்படி நான் சொல்லல. என்னடா மனிதனுக்கு மதம் மட்டும் தேவையா இருக்கு அவனுக்கு அவன் மனிதனுக்கு கடவுள் தேவை இன்றைக்கு வந்து நீ ஒரு கடவுளை சேர்ந்து செய். ஆனால் அந்த கடவுள் வந்து அந்த கடவுளும் அந்த இதுவும் அந்த அந்த போன்ற போது அந்த சமூகம் வந்து எந்த கலாச்சாரத்தை இந்த பண்பாட்டை பின்பற்றுகிறது என்னன்னு சொன்னால் இங்கே வந்து எங்களுடைய இந்துத்துவ பண்பாட்டில் அனஸ் மனிதன் பிற ஒரே மனிதன் அவன் தமிழ் இந்துத்துவங்களில் உன்னை விட நான் பெரியவன் என்கிற அந்த மனோநிலை இருக்கு இல்லையா அது இருக்குது. என்னடா ஒவ்வொரு சாதியத்தையும் இந்த படிநிலையில இருக்கு அது தலித்துகள்கிட்ட கூட இருக்கு. அந்த உணர்வு நிலையை
இந்த வர்ணாச்சிர தர்மங்கள் ஊடாக இந்த நிறுவப்பட்ட உன்னை விட நான் பெரியவன் என்ற அந்த மனநிலை இருக்கு மட்டும். இது ஒரு சமூகமாகவோ இதே ஒரு நல்ல ஒரு தேசியமாக வந்து கருத முடியாது. இந்த சாதியம் உள்ள சாதியத்தை பின்பற்றுகிற இந்து கலாச்சாரத்தை பின்பற்றுகிற அந்த சமூகத்தை அம்பேத்கர் சொல்வார் வந்து இது ஒரு சமூகம் என்ற ஒரு பேருக்குரிய அந்த அச்சத்துக்குரிய எந்த சொல்லையும் தாங்கி நிற்கலை இந்த சமூகம். ஏன்னா மனிதனை தன்னுடைய சேர்ந்த மனிதனையே அது நேசிக்க தவறுது. என்னடா உன்னோட நான் பெரியவன் என்ற அந்த மனநிலையை வச்சுக்கொண்டு இருக்கும் வரையும் அந்த சமூகத்தில் வந்து எப்படி ஒற்றுமை. அதான் வந்து பாருங்க இந்த சாதியம் இந்த சாதிய கட்டமைப்பு உள்ள இந்த சமூகங்கள் வந்து பிறருக்காக சிந்திக்காது. இன்றைக்கு புலநாட்டு புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கிறோம் எந்த மக்களுக்காக நாங்கள் போராடி இருக்கிறோம், எந்த கருப்பின மக்களுக்காக போராடி, எந்த ஆப்பிரிக்கின அரபின மக்களுக்காக நாங்கள் போராடி, எந்த மக்களுக்காக சிந்திக்க, ஏனென்றால் எங்களுக்குள்ளேயே நாங்கள் நான் உயர்ந்தவன் உன்னை விட இப்போ நான் நீங்களும் இருக்கிறேன் சொன்னால் நான் மனதுக்குள்ளே நான் சாதி உயர்ந்தவன்டா உன்னை விட நான் உயர்ந்தவனடா இன்றைக்கு வந்து எங்க நாங்கள் ஒரு மனிதத்தை தேட போறோம் அது எப்படி ஒரு சமூகமாக இருக்க முடியும். அப்ப வந்து ஒரு ஒரு வெறுமையான ஒரு நிலைமை தான் இருக்குது. அப்ப என்ன ஒரு வெளிய காட்டுவீங்க நீங்கள் இந்த ஆன்மீகம் தொடர்பாக? இப்ப ஒரு மனிதன் என்னும் பொழுது அவனுக்கு ஆன்மீக சிந்தனைகள் இருக்கும், கலாச்சார சிந்தனைகள் இருக்கும், சமூக சிந்தனைகள் இருக்கும். அப்ப ஒரு வெளியே நீங்கள் எப்படி காட்ட போறீங்க? ஒரு மதத்தில் நீங்க முஸ்லீம்களை முஸ்லீம் மதத்தை மாறுங்க, அந்த முஸ்லீம் மதத்துக்குள்ள இருக்க பேணப்படுற கலாச்சாரங்கள் வந்து உன்னை பக்கத்தில் இருந்து சாப்பிட வைக்குதா, அல்ல உன்னோட கல்யாணம் உறவு வைக்க சாத்தியப்படுதா, பௌத்தத்தில் அந்த வழி இருக்கா என்ற நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள போனோம்னு சொன்ன அப்படி ஒரு நிலைமை ஒரு மதத்துக்குள்ள இருக்கும்னு சொன்னா அந்த மதத்து போங்க. போனா வந்து நீங்கள் அவனை கல்யாணம் முடிக்கலாம், அவனை கோயிலுக்கு விடலாம், இவரும் பெறலாம், ஐயருக்கு பக்கத்தில் இருக்கலாம், எங்கிட்ட ஐயருக்கு பக்கத்தில் இருக்க இல்லாது, ஐயருக்கிட்ட திருநூறு ஒன்றை கையில் முட்டை கூடாது. நான் எங்கட அம்மன் கோயிலுக்குள்ள போய் நான் முந்தி சின்னல இருக்கேங்க இப்படி போனோன்னா டக் கிட்ட கொண்டு வர கையை ரெண்டா ஐயர் எனக்கு பேசுவேன் ரெண்டா கை இப்படி வரக்கூடாது கிட்ட ஐயர்கிட்ட இப்படி வரணும். அப்போ ஐயர்கிட்ட ஐயர் வந்து எங்களோட சாப்பிட மாட்டார். அப்படி இல்லை முஸ்லீம்கள், அப்படி இல்லை பௌத்த பிக்குகள் எங்களோட இருப்பேன். நான் இங்கெல்லாம் பிக்கு கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறேன், போனோன்னு வந்து பிக்கு எல்லாம் இருப்போம், அவன்டா இருந்து சாப்பிடுவோம், அவன்டா இருப்போம். அப்படி மற்றவனை நேசிங்க, மற்றவனை நீ உன்னை போல நினைய இல்லை. அந்த இது அந்த கலாச்சாரம் அந்த பண்பாடும் இந்து இந்து கலாச்சாரம் தான் தலித்துகளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. மட்டுமில்ல எல்லா ஒருவனே ஒருவன் நேசிக்கிறதுக்கான அந்த உறவையும் அந்த நெருக்கத்தையும் கொடுக்க தவிர்க்கிறதும் அந்த தலித்துகளுக்கு மட்டுமல்லவே வேற உயர்ந்த சாதிகளுக்குள்ளேயும் வந்து அந்த நிலைமை இருக்குதானே, அந்த படிநிலை இருக்குதானே. என்னடா எப்படி திருப்தி அடைகிறான்னு சொன்ன ஒருவன் இதுல இருக்கிறவன் நீ நான் ஒடுக்கப்படுகின்ற போதும் என்ன ஒடுக்கிறவன் இருக்கிறான் என்பது ஊடாக திருப்தி அடையுது. ஒடுக்குவன் மீதான எதிர்ப்பை செலுத்துறதுக்கான மனநிலை வருவதில்லை. ஏனென்றா கீழே எனக்கு ஒடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குல்லோ, அதே மாதிரி கீழஞ்சல் மேலே நீ ஒடுக்கினா நீ ஒடுக்கினா நான் ஒடுக்கிறது கீழே இருக்கு. இப்ப இந்த தலித் மகாநாடுகள் வந்து என்ன பிரயோசனத்தை தருது இந்த புகலிடத்துல? புகலிடத்துல நாங்கள் இதைத்தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். பேசி என்ன பிரயோசனம் பண்ணி நீங்க நினைக்கிறீங்க? பிரயோசனம் இதுக்கான விட நாங்கள் செய்ய வேண்டிய கடமை ஆக நாங்கள் கருதோம். இப்ப நாங்கள் தீர்வை பிரயோசனம் பெறுப்பேன் இலக்கிய சந்திப்பு எல்லாம் செய்யறோம் சொல்லு. இப்ப எல்லாரும் கேட்கறாங்க இலக்கிய 38 இலக்கிய 48 இலக்கிய சந்திப்பு நம்பர் போட்டு செய்யறீங்க என்ன செய்யறீங்கன்னு. ஆனால் உண்மையிலே வந்து அதுக்குள்ள வந்து நான் இலக்கிய சந்தையில் பங்கு பெறேன்னு சொன்னா அங்கே இருக்க கதைக்களோட நான் என்ன வளர்த்துக்கொள்றேன் அதே வந்து ஒரு எங்களுக்கு ஒரு தேவையான விஷயம். எனக்கு என்ன நான் கதைக்கிறது சரியா? இப்போ நான் உங்களோட இருந்து கதைக்கிறேன்னு நான் சரியான்னு சொல்லி எப்படி எனக்கு சொல்ல முடியும்? நான் அடி சொல்ல முடியும் நான் சொல்கிற எல்லாம் சரியான்னு சொல்லி சொல்ல முடியும். நீங்கள் திருப்பி என்ன கேள்வியை வச்சு நீங்கள் இப்படி கதைச்சேன்ற அந்த களத்தை இலக்கிய சந்திப்பு எங்களுக்கு தந்தது. இல்ல இப்ப வந்து இப்ப தலித் என்று ஒரு பெரிய சமூகம் தொடர்பான ஒரு விடயம், ஒரு பாரமான ஒரு விஷயம், சரியான மிகவும் பாரமான ஒரு விடயம். இந்த பாரமான விடயத்தை வந்து நீங்கள் எடுத்து கதைக்கும் பொழுது வெறுமனே புகலிடத்தில உள்ள தலித்துகளை பற்றி நீங்கள் முன்வைக்கிறது இல்ல. மனதில உள்ள விடயம் இலங்கையில் உள்ள தலித்துகளினுடைய சமூக பிரச்சனைகள் தொடர்பாகத்தான் நீங்கள் இங்க பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் கேட்கிறேன் வந்து இதால இப்ப என்ன பிரயோசனத்தை அடையக்கூடியதா இருக்கு? சரி, நீங்கள் ஒரு பிரயோசனத்தை அடைகிறீர்கள். இப்ப ஒரு கலந்துரையாடலின் மூலம் பகிர்தலின் மூலம் பெறுவது ஞானம், அந்த ஞானம் எங்களுக்கு வருது, அவர்களுக்கு என்ன பிரயோசனம்? நான் புகலிடத்துல வந்து புகலிடத்துல வந்து நாங்கள் இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கோம். ஆனால் புகலிடத்துல வந்து இப்போ எங்களோட சமூகம் வந்து இந்த இங்கேருந்து இடம்பெயர்ந்து இலங்கைக்கு போகிறன்ற வாய்ப்பு இல்லை.
அது வந்து நாங்கள் இப்போ இப்போ முதலாவது ஜெனரேஷன் இங்கே தோன்றிட்டானே, அது வந்து ஓரளவுக்கு இந்த ஈடுபாடும் நம்பிக்கையும் என்ற அந்த குடும்பங்கள் தாய் தகப்பன் பெற்றோர்களால் வந்து ஈடுபாடும் நம்பிக்கையும் அது வந்து மிகவும் வந்து ஒரு முக்கியமான தாக்கத்து. நீ நான் என்ற பிள்ளை வந்து ஒரு சிந்திக்கிற வந்து தமிழில் இல்லை, ஃப்ரெஞ்சில் சிந்திக்குது, ஃப்ரெஞ்சில் மொழியெலாம் படிக்குது, ஃப்ரெஞ்சு பார்க்குது, அந்த கலாச்சாரத்தையெல்லாம் பார்க்குது. ஆனால் நான் என்ற குடும்பத்தில் வந்து நான் என்னென்னத்தை பின்பற்றணும், எங்கே போகிறனோ, கோயிலுக்கு போகிறேன், சாமி சாமத்தியோடு செய்கிறேன், கல்யாணோடு செய்கிறேன், ஐயரை கூப்பிட்றேன், அந்த ஈடுபாடு நம்பிக்கையும் அந்த ஜெனரேஷனுக்கு வருகுது. அது அதை மதிக்குது, அது வரந்தானே மதிக்குது. ஆனால் அவர்கள் அந்த 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 பரம்பரை, அந்த சமூகம், அந்த இளைஞர்கள் எங்களோடு வாழ்கின்றார்கள், எங்களோடு இருக்கிறார்கள், எங்களோடு உண்டு குடித்து உறங்குகிறார்கள். அப்போ அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு அதனுடைய சிந்தனைகள் வரும், சிந்தனை நம்பிக்கையும் ஈடுபாடும் அது முக்கியமான. ஆனால் ரெண்டாவது ஜெனரேஷன்ல வந்து எங்களுக்கு அந்த நம்பிக்கை பார்க்கிறோம், ரெண்டாவது ஜெனரேஷன் அது இருக்காது என்ற நம்பிக்கையில வந்து இங்கே எங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் அந்த சாதியை பற்றி நாங்கள் இங்கே பேசுறோம்னு செய்யணும். ஆனால் நாங்கள் இலங்கையை தான் மையமாக வச்சு வந்து அதில் நம்பிக்கை அங்கே ஒரு சக்தியை உருவாக்கணும், இதுக்கான போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிறதுக்கான ஒரு ஒரு சக்தியை அல்லது ஒரு ஒரு இதை வந்து அங்கே உருவாக்கி விடணும் என்றதான் வந்து நாங்கள் இப்போ இந்த வடுகன்ற சஞ்சயம் அங்கே பிரசுரிக்கிறோம், இலங்கையிலேயே பிரசுரிக்கிறோம். அப்போ அங்கேயே இருந்து ஒரு அங்கே எங்களுக்கு ஒரு தொடர்ந்து இப்போ தமிழ் இருக்கிறார், அப்போ அவர் அங்கே நின்று வேலை செய்கிறார், அப்போ அவர் அங்கே உள்ள ஆக்களை எல்லாரும் இணைச்சிருக்கிறார். அப்போ நாங்கள் அந்த பாரத்தை இதையும் வந்து அங்கே சொல்லி என்னென்ன பிரச்சனைனு சொல்லி அவர்கள் அங்கே முன்னெடுத்து இயங்கக்கூடிய ஒரு ஒரு நிலை தோன்றுமா இருந்தால் அது எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் என்று யோசிக்கிறீங்க. இப்போ வடு வந்து இப்போ இவ்வளவு தூரம் தலித் மக்கள் மத்தியில் இலங்கையில் ஒரு ஒரு விடயங்களை கொண்டு போகுது, எவ்வளவு தூரம் கொண்டு போகுது? மிக காத்தம் ஏன்டா இதுவரையில் இது 16வது இதழ் நாங்கள் இடையில கனாலமாக அதை நிறுத்தி விட்டோம்னு சொன்னால் பொருளாதார கஷ்டங்கள் இரண்டா நாங்கள்லாம் இதை பங்கு போட்டு இதில் செய்கிறோம், அது தொடர்ந்து சுமையாக இருக்கிறதால வந்து அதுக்கு இடையில நிப்பாட்டிட்டோம். பிற பல சோழர் குறிப்பாக இந்தியாவிலேயும் புகலிடத்திலேயும் இருக்கிற எங்களோட தலித் சமூகம் மேம்பாட்டு முன்னணியின் ஆதரவாளர்கள் எல்லாரும் வந்து கட்டாயம் இது வர வேணும் என்ற ஒரு அவர்களுக்கு தேவை என்று அவர் உணர்ந்து பொருளாதார உதவிகளை நாங்கள் செய்ய முன்வருகிறோம் என்ற உந்துதலும் தந்தார்கள். அதே போன்ற வந்து இலங்கையிலேயும் வந்து நான் யாழ்ப்பாணத்தை செல்லும் போது குறிப்பாக ராஜேஷ் கண்ணா என்ற அந்த சமூக விரிவுரையாளர் வந்து இந்த வடு குறித்து அவர் பேசின போது நல்ல பத்திரிகை வந்தது, நீங்கள் எழுதுகிற கட்டுரையெல்லாம் நல்லம், இது ஏன் இல்லாமல் போனது என்ற அந்த ஒரு குறையை அவர் கூறுகின்ற போது எங்களுக்கு திரும்பவும் வந்து இதனுடைய அவசியம் தேவைப்பட்டு வந்து இதை. இதில் நீங்கள் இந்த அன்னதானத்திற்கு இயங்கிய சிறுவனை விரட்டிய கோவில் நிர்வாகம் தெல்லிப்பள துருக்கியம்மன் ஆலயத்தில் ஒரு தலித் சிறுவனை இப்போ சாப்பாட்டுக்கு போ நிரம்பி ரட்டியதாக சொல்லப்பட்டிருக்கிறது, இது உண்மையான தகவலா? அதான் நம்ம நாங்கள் வந்து அங்கே ஒரு செய்தியாளர் வச்சுக்கிறோம், செய்தியாளர் இப்பவும் நடக்குதா? செய்தியாளர் ஒரு சாப்பாட்டுக்கு போன நேரம் கோயிலேருந்து விரட்டிடுவாங்களா? விரட்டுறாங்க. என்னன்னு சொன்னா இப்போ அந்த அந்த பிள்ளை அந்த எங்களுக்கு அந்த செய்தி அந்த வந்து என்னென்னு சொன்னால் வந்து கோயில் நிர்வாகங்கள் வந்து அப்போ தெல்லிப்பள துருக்கியம்மன் கோவில் அனாதைகளுக்கு எல்லாம் உதவி செய்யுதுன்னு சொல்லி பெரிய பிரச்சாரங்கள் நடக்குது. சில வழியில் ஒரு சில கோயில்களில் வந்து நிர்வாகங்கள் வந்து எப்படி செயல்படுறதுன்றது தெரியல. ஆனால் சில சில கோயில்களில் வந்து இந்த கோயிலில் வந்து அந்த எங்களோட நிருபர் வந்து போன இடத்துல வந்து நேராக கண்ட காட்சி என்று சொல்லியும் அவர் சொல்கிற விவரம் வந்து என்னென்னு சொன்னால் வந்து இந்த அன்னதானம் கொடுக்குறவர்கள் வந்து மிக பிரமுகர்களாகவும் உயர்ந்த சாதிக்காரராகவும் இருக்கிறோம். அப்போ அவர் முத தங்கட ஆக்களுக்கே வந்து இதை கொடுக்குறார்கள், மற்றும் இந்த பகட்டாக வர்றவர்களுக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறார்கள். ஆக வந்து இப்படியான ஆக்கள் வரைக்கும் வந்து இல்லாத்தையும் நீ பின்னு உண்டாயிருக்க வேண்டாம், கொடுக்குறார்கள் அன்னதானம் கொடுக்க அவர்கள் தயார், ஆனால் உண்டாயிருந்து செய்ய வேண்டாம், நீ பிறவா உண்டாயிருந்து சாப்பிட விடுகிறார்கள் இல்லை இல்லை, நீ இப்படி ஊத்தியா இருக்கிற இது இருக்கிற இதோட எல்லாம் இங்கே இருக்காத, நீ அதுவும் சின்ன பையன் அப்போ அது அவனுக்கு ஒரு இடத்துல குந்த வச்சு அது இருக்க விட்டு சாப்பாடு கொடுக்குறதுல என்ன தடை இருக்கு? அடுத்த வந்து இந்த பாடசாலைகளுடைய பிரச்சனைகள் இன்னும் இருக்குதா? இந்த பாடசாலைகளுடைய பிரச்சனை பாடசாலைகளில் குறிப்பாக ஆசிரியர்கள் அது நீங்கள் நாங்கள் ஒரு ஆசிரியர்கள் நான் அங்கே கேட்டால் தலித் ஆசிரியர்கள் நாங்கள் அங்கே சென்றபோது நான் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் வந்து தங்களுக்கான பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கு மிக தடையாக நாங்களுடைய சாதியம் இருக்கிறன்றதை வந்து கந்தசாமி மாஸ்டர்னு சொல்லி ஒருவர் இருந்தால் அவர் மிகவும் துன்பப்படுவார், மிக நல்ல கெட்டிக்காரர், ஆங்கிலத்தில் மிக புலமை உள்ளவர், எங்கேயோ போக வேண்டிய ஆள் அவர். என்னென்னு சொன்னால் வந்து அவர் இந்த சாதியத்தினால் வந்து தன்னுடைய தலித்தன்ற காரணத்தினால் பதவி உயர்வு கிடைக்கல, பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான தடைகள் வந்து அது காரணம் இப்பவும் இருக்கு அது இன்றைக்கும் வந்து தேவர் நேற்று தங்கோடைய மாதம் சொன்ன தேவரையாளி இந்து கல்லூரி என்று சொல்லி இருக்கிற வந்து தலித்துக்கள் மட்டும் போகிறதுக்கான பாடசாலை தான், வேறு யாரும் போகமாட்டோம், வேறு யாரும் அங்கே போகிற இல்லை. அப்போ ஆசிரியர்கள் வந்து நியமனங்கள் இதுகள் இல்லாமல் வந்து பாகுபாடுகள் சில இடத்துல பிரின்சிபலாக வர்றதுக்கான இது வந்து தலித் ஆசிரியருக்கு இருக்காது.
அவர் என்ன திறமை உள்ளார், எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் வந்து அவர் இருக்க மாட்டார், டக்கண்டு அப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் இவர் தான் போட வேண்டிய ஒரு நிலைமை வந்தால் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறாங்க அந்த இடத்துல, அந்த இடத்துல அவர் வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறாங்க. ஏன்னு சொன்னால் அந்த கல்வி அதிகாரியாக இருப்பவர்கள் எல்லாம் வந்து ஒடுக்கப்படுகிற சாதிக்காரராக இருக்கிறார். அந்த வடிகட்டல்கள் வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கு. நான் எந்த கற்பனையில் சொல்லல, நான் இப்போ போனமூட்டம் வந்து ஆசிரியர்களை வந்து சொன்ன கூட்டியது. அப்போ எப்படி அரசியல் இயக்கங்கள் எல்லாம் வந்து சாதியை இல்லாமல் ஆக்கி விட்டன என்ற குறிப்புகள் எல்லாம் பொய்யா? அவர்களால் வந்து இதுகளால் தலையிடையிலாம் இருக்குன்னு சொன்னால் வந்து அரசியல் அதிகாரம் அரசியல் குறித்து பேசுகின்ற போது வந்து இந்த பிரச்சனையை தொடுவது வந்து அவருக்கு ஆபத்தானதாக கருதுகிறார் என்று நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் அந்த இதில் வந்து புன்னால கட்டுவன்கிற அந்த சம்பவம் வந்து நீங்கள் அதில் அறிந்திருப்பீர்கள் உண்டு. இது குறித்து எந்த அரசியல் கட்சிக்காரரும் பேசவில்லை. இது போன வருஷம் நடந்த சம்பவம் 2010 நடந்தது. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சோடனே வந்து புகலிடத்தில் இருந்து ஒரு ஆள் போய் வந்து அந்த காணியை வாங்கிட்டார். ஒரு பெரிய வாழத்தோட்டம் அது, நாங்கள் வீடியோ எடுத்து டாக்குமெண்ட்ஸ் தரக்கான கன்னடங்களில் நாங்கள் போட்டிருக்கிறோம். அந்த தலித்துக்கள் வந்து கனகாலமாக இருந்ததில் பரம்பரை பரம்பரையாக 150 மேலாகனு சொல்லுகிறார். ஓடியோ வீடியோ வந்து தேவதாசன்கிற தலைவர் தேவதாசன் அவர்கள் போய் சென்ற மட்டும் வந்து அவர் நேரடியாக அவர்கள் கண்டது. அப்போ அங்கேருந்து எழும்ப சொல்லியாச்சா வேலை, அவர்களை வந்து எழும்பி அது குறித்து 150 இருந்தவர்களை வந்து கொஞ்சம் காசு கொடுத்து சில பேரை நீங்கள் நான் வேண்டிட்டோம், எந்த ஐடென்டிட்டியும் இல்லை, சும்மா உறுதியோ காட்டியோ ஒன்றுமே இல்லை, வேண்டிட்டேன் நீங்கள் போங்கன்னு சொல்லி சில பேர் பயத்தில் ஒன்றும் செய்யலை, அதை எதிர்ப்பு செய்யலை. ஆனால் அந்த வேறே ஒரு பெண் வந்து இந்த சாந்தினி என்ற ஒரு பெண் ஒன்று வந்து அதை மறுத்து இல்லை நான் போக மாட்டேன் என்று சொல்லி இன்னும் இருக்கிறார். ஓ இருந்து இப்போ அவருக்கு ஒரு பரப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தீர்ப்பும் வழங்கியாச்சு, இணக்க சபையும் கூட தீர்ப்பும் வழங்கியாச்சாம். ஆனால் காணி ஒன்றும் எழுதி என்னும் கொடுக்க இல்லையாம். அதுக்குள்ளேயும் சில அவருக்கு இடையூறுகள் வந்து அந்த காணி வாங்கினவர் இடையூறு செய்கிறார்னு சொல்லி அவர் அதில் குறிப்பிட்டுருக்கார், அதை எழுதியிருக்கிறோம். ஆகவே இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்ந்தும் இலங்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறன. சாதியம் தொடர்பாக பேச வேண்டிய ஒரு தேவை தொடர்பாகவும் இங்கே அசுரா தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார். விமர்சகர் தூ இணையதளத்தின் ஆசிரியர்களில் ஒருவர், வடு சஞ்சிகையின் ஆசிரியர்களில் ஒருவர். தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் தொடர்பாக வேறு சந்தர்ப்பங்களிலும் பேசுவோம். இத்துடன் இந்த சந்திப்பை நிறைவு செய்து கொள்வோம். வணக்கம் நேயர்களே. நன்றி, வணக்கம். இம்போர்டஸ் கேஷ் அண்ட் கேரியின் ஓராண்டு பூர்த்தியை முன்னிட்டும் தீபாவளியை முன்னிட்டும்